போன பதிவில் நாங்கள் முதன்மை இடைத்தாக்கங்கள் அதாவது பிரைமரி இன்டராக்ஷன்ஸ் பற்றி பார்த்துனாங்க. இந்த பதிவில் நாங்கள் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரூப் 13 எலிமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வந்து இன்னோர்கானிக் கெமிஸ்ட்ரி என்னது வந்து இந்த ரசாயனவியல் பாடத்திலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். இது வந்து 6 பாடத்தில் இருக்குது. இந்த பாடத்தில் வந்து பீரியோடிக் டேபிள்ண்ட எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை தனித்தனியாக நாங்கள் வந்து அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ரியாக்ஷன்ஸை வந்து ஃபுல்லாக நாங்கள் ஸ்டடி பண்ணுறது தான் இந்த இன்னோர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதில் வந்து பி பிளாக் ஒரு முக்கியமான செக்ஷன். இதில் வந்து எக்ஸாமுக்கு ஃபைனல் பேப்பரில் அடிக்கடி கேள்வி வர ஒரு பகுதி தான் இந்த பி பிளாக் செக்ஷன். இந்த பி பிளாக் செக்ஷனில் இருக்கிற குரூப் 13 எலிமெண்ட்ஸை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குரூப் 13 எலிமெண்ட்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் இந்த பி பிளாக்கை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். இந்த பி பிளாக் என்ற இந்த ஒரு பகுதிக்குள்ளே அடங்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா குரூப் 13லேருந்து குரூப் 18 வரையான எலிமெண்ட்ஸ் வந்து நாங்கள் பி பிளாக்னு சொல்லி சொல்லுவோம். அது என்ன பி பிளாக்? பி பிளாக்னு நாங்கள் இதை வந்து எந்த ஒரு கிரைட்டேரியா வச்சு பிரித்து கொண்டு நாங்கள் இந்த டவுட் வந்து கணபேருக்கு இருக்கலாம். அந்த டவுட்டை கிளியர் பண்ண என்னென்னா இந்த பி பிளாக்கை அதாவது வந்து ஒரு எலிமெண்ட்ட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரன் அதில் வெளி இலக்ட்ரன் வெளி ஓட்டில் இருக்கிற கடைசி எலக்ட்ரன் வந்து பி ஒபிட்டல் பி என்ற ஒரு ஒபிட்டலில் இருக்குமாக இருந்தால் அது வந்து பி பிளாக் எலிமெண்ட் என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து அதுண்ட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் NS1 NP1 NS2 NP1 ரெண்டு வந்து முடியும் என்பி ரெண்டு முடியும் என்பி என்று முடிஞ்சால் வந்து அதை நாங்கள் பி பிளாக் என்று சொல்லி சொல்லுவோம். அதில் வந்து குரூப் 13 டு குரூப் 18 வரையான எலிமெண்ட்ஸ் அடங்க போகுது. ஆனால் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் என்னென்றால் இந்த ஹீலியம் வந்து குரூப் 18 எலிமெண்ட்ஸுக்குள்ள அடங்கினாலும் வந்து அது வந்து நாங்கள் பி பிளாக்கு சேர்க்க மாட்டோம். ஏனென்றால் அதன் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை பற்றி பார்த்தோம்னா 1s2 அதாவது வந்து முதலாவது ஒரே ஒரு ஒபிட்டல்லான் இருக்க போது அது எஸ் ஒபிட்டல், அந்த எஸ் ஒபிட்டலில் ரெண்டு எலக்ட்ரன் இருக்க போது அதான் அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். இதுண்ட கடைசி எலக்ட்ரன் வந்து எஸ் ஒபிட்டல் இருக்கிறதால இது வந்து எஸ் பிளாக்குக்காக போட போகிறோம். ஆனால் ஏன் இதை குரூப் 18ல சேர்க்கிறோம்னா இது ஒரு நோபிள் கேஸ், முழுமைத்தன்மையை உடைய வாயு என்று ஒரே காரணத்துக்களால் நாங்கள் இதை வந்து எங்கள் குரூப் 18க்கு போட போகிறோம். ரெண்டாலும் வந்து இது பி பிளாக்கை வந்து சாராது. குரூப் 13 எலிமெண்ட்ஸ் அதாவது வந்து பி பிளாக்கை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்தனாங்க. இப்போ நாங்கள் குரூப் 13 எலிமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குரூப் 13ல பார்த்தோம்னால் போரன் அதாவது வந்து ரெண்டாவது பீரியடில் வந்து போரனும், அதுக்கு கீழே பார்த்தோம்னா அலுமினியம், கேலியம், இண்டியம், அங்கால வந்து டெலியம் என்று சொல்லி மொத்தம் 5 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்க போகுது. இதில் இந்த போரனை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு மெட்டலாய்டு, அதாவது வந்து மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையிலான ப்ராப்பர்ட்டிஸை வந்து இது காட்ட போகிறதால இதை நாங்கள் மெட்டலாய்டுன்னு சொல்லி சொல்லுவோம். போரனுக்கு கீழே இருக்க இந்த அலுமினியம், கேலியம், இண்டியம், டெலூரியம் இந்த நாலுமே வந்து மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸை காட்டக்கூடிய மெட்டல்ஸ். அடுத்த விஷயத்தை பற்றி பார்த்தோம்னா இந்த 5 எலிமெண்ட்ஸ்லேயே இந்த கேலியத்தை பற்றி பார்த்தோம்னா வெறும் 30°C இது வந்து லிக்விடாக இருக்கும். ஒரு மெட்டலாக இருந்தாலும் இது வந்து 30°C அதாவது வந்து ரூம் டெம்பரேச்சர்ன்ட்டு நாங்கள் கருதுறது வந்து 25°C அதிலிருந்து 5°C கூட 30°C வெரி லோ டெம்பரேச்சரில் இது வந்து லிக்விடாக இருக்க போகிறது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நாங்கள் விரிவாக இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம்னா இந்த தலியம் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ஓகே, அடுத்த விஷயம் வந்து இந்த குரூப் 13 எலிமெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து NS2 NP1 எலக்ட்ரானிக் அது அவ்வாறு முடியக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை வந்து கொண்டிருக்க போது இந்த குரூப் 13 எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னா அதுண்ட குமன் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் NS2 NP1. இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து அதாவது நார்மலாக அதாவது இப்போ எலிமெண்ட்ரி ஸ்டேட்டில் வந்து இதுண்ட ஒபிட்டல் அதாவது வந்து இந்த ஒபிட்டல் டயக்ரத்தை பார்த்தோம்னா கடைசி எஸ் ஒபிட்டலில் ரெண்டு எலக்ட்ரனும் பி ஒபிட்டலில் ஒரு எலக்ட்ரனும் இருக்க போகுது. இதை பொண்டை ஃபோம் பண்ணும் போது அதாவது வந்து உதாரணமாக கோவலன் பொண்டை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இப்போ BCl3 AlCl3 போன்ற மொலிக்யூல்ஸில் வந்து என்ன நடக்க போதுண்டால் இந்த எலக்ட்ரன் இந்த எஸ் ஒபிட்டலில் இருக்கிற எலக்ட்ரன் வந்து எனர்ஜியை வாங்கி என்ன செய்ய போதுனா எக்ஸைட் ஆகி பி ஒபிட்டலில் இருக்கிற ஒரு வெற்று பி ஒபிட்டல் மூன்று ஒபிட்டலில்
வெட்டாக இருக்கிற அந்த ஓபிட்டலுக்கு வந்து போகுது. ஸோ இங்கே வந்து என்னென்னா மூன்று பண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்க போகுது. ரெண்டாலும் வந்து இந்த ஒரு எலக்ட்ரான் இங்கே எக்ஸைட் ஆகி போனாலும் அங்கால வந்து பார்த்தோம்னால் அதாவது எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயும் இங்கே வந்து ஒரு அன்ஃபில்டு பி ஓபிட்டல் இருக்க போகுது. இதனால் என்னென்ன விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து முழுமையாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் என்னதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ஆக்சிடேஷன் ஸ்டேட், இந்த குரூப் 13 எலிமெண்ட்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட், காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து போரோன் வந்து +3 அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் அலுமினியம் வந்து +3 அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும், அதாவது வந்து இந்த ரெண்டு எலிமெண்ட் வந்து +3 அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மட்டும்தான் எடுக்க போகுது. இந்த காமன் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை நான் முதலே சொல்லிட்டேன், NS2NP1. இந்த ஒரு காமன் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை கொண்டதால் வந்து இது வந்து நார்மலாக வந்து மூன்று எலக்ட்ரானை லூஸ் பண்ணி பொண்டுகளை வந்து ஃபோம் பண்ணிக்கொள்ளும். மூன்று எலக்ட்ரானை லூஸ் பண்ணி அல்ல ஷேர் பண்ணி வந்து பொண்டுகளை ஃபோம் பண்ணிக்கொள்ளதால் வந்து இது வந்து காமனாக வந்து +3 அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுக்கும். ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்றால் இந்த அலுமினியத்துக்கு கீழே இருக்க கலியம், இண்டியம், டெலூரியம் இந்த மூன்று எலிமெண்ட்ஸ்லேயும் வந்து என்ன நடக்க போதென்றால் இனர்ட் பேர் எஃபெக்ட்ன்ற ஒரு விஷயம் நடக்க போகுது. அதாவது வந்து அதுண்ட எஸ் ஓபிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பொண்டிங்கில் வந்து ஈடுபட போகிறது இல்லை. பொண்டிங்கில் வந்து ஈடுபடாமல் வந்து அது வந்து அந்த நியூக்ளியஸுக்கு வந்து கூட வந்து இணைக்கப்பட்டு இருக்க போகுது. அதனால் வந்து இங்கே வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் பொண்டிங்கில், அதாவது ஷேரிங்லேயோ அல்லது கூட அயனிக் பண்ண ஃபார்ம் எண்ணத்துலேயும் இருந்தாலும் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வந்து ஈடுபட போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இங்கே வந்து +1 அண்ட் ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. என்றாலும் சில நேரத்தில் வந்து ஹை எனர்ஜி இருக்கும் பட்சத்தில் +3 அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த இன்னர்ட் பேர் எஃபெக்டால் +1 அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் எடுக்கலாம். ஸோ டவுன் த குரூப்பில் பார்த்தோம்னா போரன் அலுமினியம் இந்த ரெண்டுமே வந்து +3 மட்டும்தான் எடுக்கும். கலியத்திலிருந்து டலியத்துக்கு போகும்போது +3 அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுண்ட ஸ்டெபிலிட்டி குறைஞ்சு +1 அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஸ்டெபிலிட்டி கூட போதும். அதுக்கு காரணம் வந்து இன்னர்ட் பேர் எஃபெக்ட். இப்போ நாங்கள் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா அட்டமிக் ரேடியஸ். நார்மலாக வந்து இந்த குரூப் வழியை வந்து நான் கிரம்பியா பண்ணுற பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுக்கு அட்டமிக் ரேடியஸ், அட்டமிக் ரேடியஸில் வந்து கோவலன் ரேடியஸ் அதை விட மெட்டாலிக் ரேடியஸ் ரெண்டையும் பற்றி நாங்கள் கதைப்போம். இதை விட மெல்டிங் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, மற்றது எலக்ட்ரானெகட்டிவிட்டி, இந்த நாலு விஷயத்தையும் வந்து நாங்களோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து நாங்கள் நம்மளாக கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதில் முதலாவது வந்து அட்டமிக் ரேடியஸை பற்றி நாங்கள் கதைக்கணும். அதுலேயும் ரெண்டு விஷயம் இருக்குது, கோவலன் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ். மெட்டாலிக் ரேடியஸை பற்றி பார்த்தோம் என்றால் எப்படி மாறுபடுது என்றால் நார்மலாக அதாவது வந்து என்ன எல்லாமே மூன்று எலக்ட்ரானை தான் இழக்க போகுது. அப்போ சார்ஜும் சேம். அதை விட பார்த்தோம் என்றால் இந்த ரேடியஸ் மெட்டாலிக் ரேடியஸ்னு கதைக்கேக்க இங்கே நாங்கள் நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ டவுன் த குரூப் எனர்ஜி லெவல் கூட போகுது, ஸோ மெட்டாலிக் ரேடியஸ் கூட போகுது. அதே நேரத்தில் போரனுக்கு வந்து நாங்கள் மெட்டாலிக் ரேடியஸை 0 எடுப்போம். ஏனென்றா வந்து அதுக்கு வந்து மெட்டல் இல்லை, அதனால் வந்து மெட்டாலிக் ரேடியஸ் 0, மெட்டாலிக் ரேடியஸை நாங்கள் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். அடுத்த விஷயம் வந்து கோவலன் ரேடியஸில் வந்து இங்கே ஒரு சின்ன மாறுதல் இருக்க போகுது என்றால் போரன்லேருந்து அலுமினியத்துக்கு போகும்போது கூட போகுது. ஏன், அதாவது வந்து எனர்ஜி லெவல் கூறுறதால வந்து கூட போகுது. ஆனால் இந்த அலுமினியத்தில் இருந்து இந்த கலியத்துக்கு வரும்போது லைட்டாக குறைஞ்சி பேர்ந்தாங்கால அதாவது வந்து கலியம் டலி சாரி இண்டியம் டலியத்துக்கு போகும்போது வந்து கூட போகிறது. அது ஏன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஷீல்டிங் எஃபெக்ட்ன்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்துனாங்க, அதாவது வந்து இந்த அட்டைம் கோவலன் ரேடியஸ் எப்படி மாறுபடும் என்றேக்கில் நாங்கள் ரெண்டு ஃபேக்டர்ஸ் பார்த்துனாங்க. ஒன்று வந்து நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல், ரெண்டாவது வந்து செட் எஃபெக்ட், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்துனாங்க. இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நியூக்ளியர் சார்ஜ்லேயும் ஷீல்டிங் எஃபெக்ட்லேயும் வந்து தங்க போகுது. இந்த இர்ரெகுலர் வேரியேஷன் அதாவது அலுமினியத்துக்கு அலுமினியத்திலேருந்து கலியத்துக்கு வரைக்கும் உண்மையில் கூடி இருக்கணும், ஆனால் இங்கே குறைய போகுது. அதுக்கு என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தோம் என்றால் இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் தான் காரணமாக இருக்க போகுது. நாங்கள் ஷீல்டிங் எஃபெக்ட் நம்மளாக இப்படி கதைப்போம், அதாவது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஓகே, இந்த ஒரு எலிமெண்ட்டை பார்த்தோம் என்றால் இதில் வந்து இந்த இவருக்கு தான் இவரோட இன்னொரு ஆளுக்கு ஓகே இது வந்து சொல்ல ஈஸியாக இருக்கும். இந்த வெளி அதாவது வெளியில் இருக்கிற இந்த ஒரு எலக்ட்ரானுக்கு தான் நாங்கள் வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து பார்ப்போம்.
இதில் வந்து இவருக்கு வந்து அதாவது இந்த அவுட்டமோஸ்ட் எனர்ஜி லெவலில் இருக்கிற மிச்ச எலக்ட்ரான்ஸில் ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் 0.35 என்ற வேல்யூ போடுவோம். இவரை விட முன்னுக்கு ஒரு ஆள் இருப்பார்லோ, அவரில் இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் வந்து இப்போ அதில் 8 எலக்ட்ரான் இருக்குது, ஸோ 8 × 0.85 என்ற வேல்யூ போடுவோம். அப்போ இவருக்கு வந்து 1 × 1 எலக்ட்ரான் இருக்கிறதால இப்போ ஒன்று இவருக்கு தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இவரை விட்டுட்டு அங்கே இவரோட வந்து இன்னொரு ஆள் இருக்க போகிறார், ஸோ அதோட வந்து 0.35 பேர்ந்து அதுக்கு முன்னுக்கு இருக்கிற எனர்ஜி லெவலில் இருக்கிற 8 எலக்ட்ரானுக்கும் 0.85. அதை விட பார்த்தோம்னா அதுக்கு இஞ்சால் இருக்கிற எல்லா இப்போ இதில் ஒன்று இருக்குது, இதை இப்போ ஒன்றுக்கு பதில் எத்தனை வந்தாலும் அதில் இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் 1 என்ற வேல்யூ வந்து நாங்கள் கொடுப்போம். ஆனால் இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் இப்படி தான் மாறுமான்னு பார்த்தால் அப்படி மாறப்போகிறதில்ல. அந்த ஒரு அதாவது வந்து இந்த இதில் வந்து இப்போ பாருங்கள், ஒரு ஒபிட்டலில் இருக்கிற அதாவது ஒரு எனர்ஜி லெவலில் இருக்கிற 8 எலக்ட்ரான்ஸுக்கும் வந்து 0.85, அதாவது ஒரே வேல்யூவை தான் கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த எனர்ஜி லெவலில் இருக்கிற எஸ் எலக்ட்ரான்ஸுக்கும் பி எலக்ட்ரான்ஸுக்கும் டி எலக்ட்ரான்ஸுக்கும் இடையிலேயே வந்து தங்களுக்குள்ளேயே வந்து என்ன செய்ய போகுது, ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து மாறுபட போகிறது, ஒரு சின்ன அளவில் வந்து மாறுபட போகுது. அதனால தான் இந்த அலுமினியத்திலேருந்து காலியத்துக்கு வரும்போது அட்டமிக் ரேடியஸ் குறைய போகிறது. அதாவது பார்த்தோம்னால் உள்ளதுக்குள்ளேயே அதிக ஷீல்டிங் எஃபெக்டை காட்டக்கூடிய எலக்ட்ரான்ஸ், ஒரு எனர்ஜி லெவலில் வந்து அதிக ஷீல்டிங் எஃபெக்டை காட்டக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து எஸ்ஓபிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ். எஸ்ஓபிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை விட அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் யார் இருக்க போகிறாருண்டு, அதை விட அதாவது அதான் உள்ளதுக்கே ஹை, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து பிஓபிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ். அந்த பிஓபிட்டலுக்கு அடுத்த இடத்துல டியும் டிக்கு அடுத்தது எஃப்ம் வந்துருக்க போகுது. அதாவது ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து எஸ்க்கு உள்ளதுக்கே கூட பிக்கு குறைஞ்சு இப்போ இந்த டிக்கு என்ன குறைஞ்சு எஃப்க்கு இன்னும் குறைய போகிறது. உள்ளதுக்கிலே வந்து இன்எஃபெக்டிவ் ஷீல்டிங் எஃபெக்ட், அதாவது வந்து ஒரு பலம் இல்லாத ஒரு ஷீல்டிங் எஃபெக்டை காட்ட போகிற ஆள் யாருண்டால் டியிலையும் எஃப்லேயும் இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ். அதனால தான் வந்து அதாவது வந்து இப்போ காலியத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் 31 எலக்ட்ரான் இருக்க போகுது. இந்த 31 எலக்ட்ரான்லேயும் டி எலக்ட்ரான்ஸ் தனியவே 10 இருக்க போகுது. 31 வந்து 10 வந்து ஒரு மிகப்பெரிய வேல்யூ. அப்போ இந்த 10 எலக்ட்ரான் வந்து இன்எஃபெக்டிவ் ஷீல்டிங் எஃபெக்டை காட்டுறதால வந்து அங்கே வந்து என்ன நடக்க போகுது, அட்டமிக் ரேடியஸ் வந்து குறைய போகிறது. அதாவது வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் குறைய, ஸோ அட்டமிக் ரேடியஸ் நோமனா என்ன செய்ய போகுது, குறைய போகுது. குறையதுன்னு நாங்கள் என்ன சொல்லலாம், எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரூப் 13 எலிமெண்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி வந்து மாறுபட போகிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா நோமலாக வந்து முதலாவது அதாவது வந்து செகண்ட் பீரியடில் இருக்கிற ஆக்களுக்கு தான் ஒரு குரூப்பில் வந்து அயனைசேஷன் எனர்ஜி ஹையராக இருக்கும்னு நாங்கள் ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அது வந்து இங்கே வந்து நோமலாக வந்து போரனுக்கு தான் அதிகமாக இருக்க போகுது. டவுன் த குரூப் வந்து நோமலாக வந்து நாங்கள் ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் படித்ததை வச்சு பார்த்தோம்னால் டவுன் த குரூப் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி என்ன செய்ய போதென்றால் குறைய போகிறது. ஏனென்றால் வந்து அட்டமிக் ரேடியஸ் என்ன செய்ய போகுது, கூறுறதால வந்து இந்த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து குறைய போகுது. ஆனால் அந்த குரூப் 13 எலிமெண்ட்ஸில் இப்படி தான் நடக்குதான்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி நடக்கல, அதில் வந்து சில சில இரகுலர் வேரியேஷன் வரப்போகுது. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னால் போரனுக்கு அடுத்ததாக உண்மையில் வந்து அதிக அயனைசேஷன் எனர்ஜியை கொண்டிருக்க வேண்டிய ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அலுமினியம். ஆனால் இங்கே அலுமினியம் தான் வந்திருக்கான்னு சொன்னால் வரையலை. ஏன்னென்று சொல்லி பார்த்தோம்னா அலுமினியத்தை விட உள்ளதுக்கே குறைஞ்ச ஒரு அயனைசேஷன் எனர்ஜி இருக்க வேண்டிய டலியம் வந்திருக்க போது, அது உள்ளதுக்கே அடியில் இருக்க போகிறாள் வந்து கடைசியாக இருக்க போகிறாளா டலியம், அவருக்கு தான் உள்ளதுக்கு என்ன செய்ய போகுது, குறைஞ்ச அயனைசேஷன் எனர்ஜி இருக்கணும். ஆனால் இங்கே இருக்குதான்னு சொன்னால் இல்லை, இரண்டாவது அதிக அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டலியத்துக்கு வந்து இருக்க போகுது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னால் இந்த டலியம் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட், அஞ்சாவது பீரியடுக்கு கீழே இருக்கிற என்ன ஒரு எலிமெண்ட். இந்த அஞ்சாவது பீரியடுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன தியரி வந்து ஐன்ஸ்டீனால் வந்து முன்வைக்கப்பட்டது. இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான், பட் இந்த விளக்கம் அதாவது இந்த ஏன் இதுக்கு கூடான்னு வந்து ஒரு விளக்கம் இருந்தால் வந்து இது மறக்காது. ஸோ ஐன்ஸ்டீன் என்ன சொல்லுறாரு என்றால் இந்த அஞ்சாவது பீரியடுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸில் இருக்கிற எஸ்ஓபிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸோட வந்து கூட வந்து என்ன செய்ய போகுது, இணைக்கப்பட்டிருக்க போகுது, கிட்டத்தட்ட இனர்ட் பேர் எஃபெக்ட் மாதிரின்னு சொல்லலாம். அதனால் வந்து அதை வந்து நாங்கள் பிரிச்செடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் அதிக எனர்ஜியை கொடுக்க வேண்டும். இந்த தியரிக்கு என்ன பேர் என்றால் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்.
ஆக இந்த தியரியின் படி வந்து இந்த டாலியத்தில் இருக்கிற எஸ்ஓபிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செய்ய போகுது, அதிகமாக வந்து ஒட்டுப்பட்டிருக்கிறது, அதாவது நியூக்ளியஸோட என்ன கூட ஒரு இன்ட்ராக்ஷனை வச்சுருக்காதால அவரை வந்து பிரிச்செடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்க போகுது. அதுக்கு வந்து அதிக எனர்ஜி வந்து நாம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்க போகுது. அதனால் வந்து இதுக்கு ஃபர்ஸ்டனைசேஷன் எனர்ஜி கூடவாக இருக்க போகுது. அடுத்த விஷயம் வந்து பார்த்தோம்னால், இந்த அலுமினியத்துக்கும் காலியத்துக்கும் வந்து ஒரே அளவு எனர்ஜி, ஃபர்ஸ்டனைசேஷன் எனர்ஜி வந்து ஈக்குவலாக இருக்க போகுது. உண்மையாக வந்து அலுமினியத்தை விட காலியத்துக்கு குறைவாக இருக்கணும், ஆனால் ஈக்குவலாக இருக்க போகுது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னால், அந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன செய்ய போகுது, காலியத்துக்கு வந்து குறைவாக இருக்க போகுது. ஏன்னு சொன்னால், அந்த இன்எஃபெக்டிவ் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் என்று சொல்லி நாங்கள் முதலே படித்து பார்த்துனாங்கள், அட்டாமிக் ரேடியஸ்லேயே பார்த்துனாங்கள். அந்த ஒரு காரணத்தால் வந்து அலுமினியத்துக்கும் காலியத்துக்கும் வந்து இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஈக்குவல் வேல்யூஸ் வந்து கொடுக்க போகுது. மெல்டிங் பாயிண்ட்டை பார்த்தோம்னால், உள்ளதுக்கே அதிக மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறார் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா போரோன். ஏனென்றால் அங்கே வந்து ஜாயண்ட் அட்டமிக் லட்டிஸ் வந்து இருக்க போகுது. இதான அந்த போரோண்ட ஜாயண்ட் அட்டமிக் லட்டிஸ் ஸ்ட்ரக்சரை வந்து இதான் இந்த ஜாயண்ட் அட்டமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதால வந்து இங்கே வந்து என்ன செய்ய போகுது, மெல்டிங் பாயிண்ட் வந்து மிக மிக அதிகமாக இருக்க போகுது. மிச்சம் எல்லாமே மிச்சம், அதாவது போரணுக்குள்ள இருக்க எல்லாமே வந்து என்ன, மெட்டல்ஸ். ஆனால் இந்த மெட்டல்ஸாக இருந்தாலும் வந்து காலியத்துக்கு வந்து 30 டிகிரி செல்சியஸ் தான் மெல்டிங் பாயிண்ட். அது ஏனெண்டா, அது அன்யூஷுவல் மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர். நார்மலாக வந்து இந்த மெட்டல்ஸ் அடுக்கப்பட்ட விதம் ஒன்று இருக்க போது, அந்த மெட்டல்ஸ் அடுக்கப்பட்ட விதத்துலேயும் வந்து இந்த மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் எல்லாம் வந்து தங்கி இருக்க போகுது. ஸோ பார்த்தோம்னால், இந்த அதாவது வந்து நார்மலாக மெட்டல்ஸ் வந்து க்ளோஸ்ட் பேக் மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு அமைப்பு இருக்க போது, அந்த அமைப்பின் வழியான இந்த மெட்டல்ஸ் மெட்டாலிக் அயன்ஸ் வந்து என்ன செய்ய போகுதுன்னா அடுக்கப்பட்டிருக்க போகுது. ஆனால் இந்த காலியம் அப்படி தான் அடுக்கப்பட்டிருக்கண்டா, அது வந்து வேறு விதமாக வந்து அடுக்கப்பட்டிருக்கிறதால வந்து அங்கே வந்து மெல்டிங் பாயிண்ட் வெரி வெரி லோவாக இருக்க போகுது. மிச்ச எலிமெண்ட்ஸ், அதாவது வந்து அலுமினியம் இண்டியம் டாலியம் மூன்றும் வந்து க்ளோஸ்ட் பேக் மெட்டாலிக் ஸ்ட்ரக்சரில் அடுக்கப்பட்டிருக்கிறதால வந்து அதுக்கு நார்மலாக வந்து ஹை என்ன ஹை மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்க போகுது. ஸோ அது எப்படி மாறுதுன்னு சொல்லி இங்கே வந்து வடிவாக ஒரு கிராஃபில் காட்டியிருக்க போது, உள்ளதுக்கே அதிகமானது வந்து போரன், போரனை விட என்ன அலுமினியத்துக்கு வந்து குறைய, பேருந்து உள்ளதுக்கே குறைஞ்சது வந்து என்ன காலியம், பேருந்து நார்மலாக வந்து இண்டியமும் டாலியமும் கூட போதான், அது வந்து அலுமினியத்தை விட கூடுமான்னு சொல்லி கேட்டோம்னா அலுமினியத்தை விட அது வந்து கூடாது. அடுத்த விஷயம் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நார்மலாகவே உள்ளதுக்கே, அதாவது வந்து ஒரு பீரியட் ஒரு குரூப்பில் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி யாருக்கு கூடவாக இருக்குமென்றால், இந்த செகண்ட் பீரியடில் இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து கூடவாக இருக்கும். அதன்படி போரனுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கூட, போரனை விட வந்து இண்டியத்துக்கு குறைய, இண்டியத்தை விட டாலியத்துக்கு குறைய, டாலியத்தை விட காலியத்துக்கு குறைய, காலியத்தை விட அலுமினியத்துக்கு வந்து குறைய. இங்கே வந்து மாறி டைப் பண்ணப்பட்டுட்டு இது வந்து இண்டியம் என்று வரணும். போரன் வந்து ஒரு மெட்டலோய்டுன்னு நான் முதலே சொல்லிட்டேன். அடுத்த விஷயம் வந்து மோஸ்ட் ஆஃப் த போரன் கம்பவுண்ட்ஸாக கோவலன்ட் கம்பவுண்ட்ஸ், போரனால் ஆக்கப்படுதுன்ற மோஸ்ட் ஆஃப் த கம்பவுண்ட்ஸ் வந்து கோவலன்ட் கம்பவுண்ட்ஸாக வந்து இருக்க போகுது. அடுத்த விஷயம் வந்து இந்த போரன் கம்பவுண்ட்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கம்பவுண்டாக இருக்க போகுது. என்னென்று சொல்லி பார்த்தோம்னால், நான் முதலே சொல்லிட்டேன், அதாவது இந்த கொமன் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் அதன் எக்ஸைட்டட் ஸ்டேட்டப் பற்றி நான் முதலே கதைச்சேன்னா, நான் அதை வந்து ஒரு வெற்று ஒபிட்டல் வந்திருந்தது, அதனால் வந்து அங்கே வந்து என்ன செய்ய போகுது, எலக்ட்ரான் இல்லாதனால அது எலக்ட்ரான் டெஃபிஷியன் கம்பவுண்டாக இருக்க போகுது. அதனால் அது வந்து லூவிஸ் ஆசிடாக வந்து ஆக்ட் பண்ண போகிறது. இந்த போரன் வந்து சிலிக்கனோட டயகனல் ரிலேஷன்ஷிப்பை காட்டப்போகுது. போரன் வந்து சிலிக்கன்ன்ற ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் என்ன நார்மலாக காட்டப்போகுது. அடுத்த விஷயம் வந்து இந்த போரன் வந்து நேச்சுரலாக வந்து போராக்ஸ் என்ற ஒரு ஃபார்முலா வந்து இருக்க போகுது. Na2B4O7.NH2O அதான் இது இந்த ஈக்குவேஷன், இந்த ஃபார்முல வந்து இருக்க போவதால் அது இந்த நேச்சுரல் ஒக்கரன்ஸாக வந்து நான் கதைக்கலாம். மிச்ச எலிமெண்ட் எல்லாத்தையும் விட இந்த போரன் வந்து ஒரு ஸ்பெஷலான ஆள். ஏனென்றதுக்கு வந்து நாங்கள் மூன்று ரீசன்ஸ் கொடுக்கலாம். ஒன்று வந்து இதுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வெரி ஹையாக இருக்க போகுது. இந்த குரூப்பிலேயே வந்து இவருக்கு தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஹையாக இருக்க போகுது. அடுத்த விஷயம் வந்து இதுண்ட அட்டமிக் ரேடியஸ், முக்கியமாக கோவலன் ரேடியஸ் வந்து இதுக்கு சரியான லோவாக இருக்க போகுது. மூன்றாவது வந்து இது வந்து செகண்ட் பீரியட் எலிமெண்ட்டால் இங்கே வந்து டிஓபிட்டல்ஸ் இல்லை, டிஓபிட்டல் இல்லாத வந்து இவர் வந்து சில சில ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து காட்டப்போகிறாருன்னு வந்து நாங்கள் சொல்ல கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் அலுமினியத்தை பற்றி பார்க்க போகிறோம். உலகத்திலேயே அதிகமாக காணப்படுகின்ற எலிமெண்ட்ஸை வந்து கணக்கிட்ட போது மூன்றாவது இடத்துல வந்து அலுமினியம் வந்து இருந்தது.
உலகத்திலேயே அதிகமாக காணப்படுகின்ற எலிமெண்ட் ஆக்சிஜன் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆக்சிஜனை விட அதுக்கு அடுத்த நிலையில் வந்து சிலிக்கன் இருக்க போகிறார். சிலிக்கனுக்கு அடுத்த நிலையில் இந்த அலுமினியம் வந்து இருக்க போகிறார். அலுமினியம் வந்து நார்மலாக வந்து சோயிலில் இருக்க போகுது, சோயிலில் அதனால் வந்து இந்த அலுமினியம் வந்து மூன்றாவது இடத்துல இருக்க போகுது. இந்த அலுமினியத்தை வந்து நாங்கள் காற்றுல நார்மலாக அட்மாஸ்பியரில் வச்சோம்ன்றால் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி Al2O3 அலுமினியம் ஆக்சைடுன்னு சொல்லி ஒரு கம்பவுண்டை வந்து ஃபார்ம் பண்ண போகுது. அது வந்து ஒரு லேயராக வந்து இருக்க போகுது. அது ஒரு லேயராக இருக்கிறதால வந்து அது தொடர்ந்து வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் வந்து இருக்காது. ஸோ அலுமினியம் வந்து நார்மலாக வந்து நேச்சரில் வந்து ஒரு இனர்ட் மெட்டீரியல் என்று சொல்லி, நான் ரியாக்டிவ் ஆளுன்னு சொல்லி நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம். ஆனால் வந்து இது வந்து ஏன் அப்படி இருக்குதுன்றால் இது வந்து Al2O3 என்ற ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணுறதால அந்த Al2O3 என்ற லேயர் ஆக்சிஜனோட தொடர்ந்து ரியாக்ட் பண்ண என்ன செய்ய விட மாட்டார். அடுத்த விஷயம் என்ன சொல்லி பார்த்தோம்ன்றால் நார்மலாக வந்து டிஓபிட்டல் இருக்கிற எலிமெண்ட்ஸ், டி ப்ளாக் எலிமெண்ட்ஸ்லேயும் டிஓபிட்டலை வந்து 5-10 வரையான எலக்ட்ரன்ஸை கொண்ட எலிமெண்ட்ஸை வந்து கம்ப்ளெக்ஸஸை ஃபார்ம் பண்ணி கொள்ளும். ஆனால் இந்த அலுமினியம் வந்து ஒரு எக்ஸெப்ஷன், ஏனென்றால் இதுவும் கம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி கொள்ளும். இதுக்கு வந்து டிஓபிட்டல் வெத்து டிஓபிட்டல் இருக்க, அதாவது ஒன்றுமே இல்லாமல் ஒரு வெறுமையான டிஓபிட்டல் இருக்க போது அதனால் வந்து இது ஈஸியாக வந்து கம்ப்ளெக்ஸஸை வந்து ஃபார்ம் பண்ணி கொள்ளும். அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து Al H2O6 3+ அதை விட இங்கே கொடுத்துருக்கு Al F6 3-, Al OH6 3-, Al Cl4 3-, வந்து இதற்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அதாவது அலுமினியத்தின் காம்ப்ளெக்ஸஸ், அலுமினியத்தின் ரியாக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அலுமினியம் மெட்டல் வந்து ஆக்சிஜனோட நைட்ரஜனோட ஹலஜன்ஸோட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எங்களோட டீச்சர்ஸ் கைடில் வந்து பார்த்தோம்ண்டால் இந்த குரூப் 13 எலிமெண்ட்ஸில் என்னென்னதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். லேர்னிங் அவுட்கம்ஸுக்குள்ள வந்து ஒரு விஷயமாக வந்து இந்த அலுமினியம் மற்றது அலுமினியத்தின் ஆக்சைடு வந்து அம்ஃபோட்டரிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து கொண்டுள்ளதுன்றது வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது அம்ஃபோட்டரிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு என்னென்றால் இது வந்து அசிட்டோடும் பேஸோடும் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இந்த குரூப் 13 எலிமெண்ட்ஸுக்குள்ளேயே 2 அம்ஃபோட்டரிக் மெட்டல்ஸ், ஆறாண்டு பார்த்தோம்ண்டா ஒன்று வந்து அலுமினியம் மற்றது வந்து கலியம். எங்களுக்கு வந்து அலுமினியம் வந்து அம்ஃபோட்டரிக் ப்ராப்பர்ட்டிஸை கொண்டிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது. இந்த அலுமினியம் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி Al2O3 என்ற சப்ஸ்டன்ஸை வந்து ஃபோம் பண்ணுன்னு சொல்லி நான் முதலே சொல்லிட்டேன். அடுத்த விஷயம் வந்து இந்த அலுமினியம் நைட்ரைடோட ரியாக்ட் பண்ணி வந்து AlN அலுமினியம் நைட்ரைடை வந்து ஃபோம் பண்ணிக்கொள்ளும். அதை விட வந்து இது ஹலஜன்ஸோட ரியாக்ட் பண்ணி என்னென்ன ஃபோம் பண்ண போதுண்டா AlX3, அதாவது வந்து இப்போ எக்ஸ் வந்து நாங்கள் ஹலஜன்ஸ் எடுத்தோம்டா குளோரின் எடுத்தோம்ண்டால் அலுமினியமும் ஒரு குளோரின் ரெண்டு அலுமினியமும் மூன்று குளோரின் ரியாக்ட் பண்ணி 2 அலுமினியம் குளோரைடு AlCl3 வந்து ஃபோம் பண்ணிக்கொள்ளும். அடுத்த விஷயம் வந்து அதுண்ட அம்ஃபோட்டரிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நாங்கள் சொல்லி பார்ப்போம். அம்ஃபோட்டரிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அசிட்டோடு எப்படி ரியாக்ட் பண்ணும், பேஸோடு எப்படி ரியாக்ட் பண்ணும்னு சொல்லி பார்ப்போம். அலுமினியம் வந்து HClஓட ரியாக்ட் பண்ணி AlCl3 அலுமினியம் குளோரைடையும் அதோட வந்து ஹைட்ரஜன் கம்பவுண்டையும் வந்து என்ன செய்ய போதுன்றால் ஃபோம் பண்ணி கொள்ளும். அதேமாதிரி பேஸோட இது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றால் இந்த அலுமினியம் வந்து 4OH- RH2Oடையும் ரியாக்ட் பண்ணி AlOH4- வந்து ஃபோம் பண்ணி கொள்ளும். அதாவது வந்து இது ஒரு காம்ப்ளெக்ஸ் டெட்ரா ஹைட்ரோக்சிடோ அலுமினியம் மைனஸ் அயன், அதாவது வந்து நாங்கள் IUPACன் நேமிங் படி நாங்கள் இப்படி சொல்லலாம் டெட்ரா ஹைட்ரோக்சிடோ அலுமினியம் 1 அயன் சொல்லி நாங்கள் இதை சொல்லலாம். அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதோட வந்து ஹைட்ரஜன் கேஸும் வந்து வரும். அடுத்த விஷயம் வந்து இந்த AlH2O6 அலுமினியம் 3+ அக்வஸை வந்து நாங்கள் சொல்லி அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ரியாக்ஷன்ஸ் எப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த Al3+ வந்து தண்ணியில் கரைக்கும்போது இதில் இருக்கிற வெத்து டியோபிட்டல்ஸின் காரணமாக என்ன நடக்க போதுண்டால் இந்த இந்த அலுமினியம் 3+ நான் நார்மலாகவே சொன்ன மாதிரி இது ஒரு லூயிஸ் ஆசிடாக செயற்படக்கூடிய ஆள். இந்த வாட்டர் மொலிக்யூல்ஸை பற்றி பார்த்தோம்ண்டால் இதுதான் வாட்டர் மொலிக்யூல் நார்மல் ஸ்ட்ரக்சர்.
இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம்னால் இங்கே வந்து ரெண்டு லோன் பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க போகிறார். ஸோ இது வந்து லூவிஸ் பேஸாக வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஆள். ஸோ நாங்கள் இதை தண்ணியில் கரைக்கும் போது இப்படி ஒரு கொம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிக்கொள்ளும். ஹெக்ஸா அக்வா அலுமினியம் 3 அயர்ன் என்று சொல்லி நாங்கள் இதை வந்து சொல்லிக்கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் இதுண்ட ரியாக்ஷன்ஸை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது வந்து இதை வந்து முதல் என்ன விஷயம்ண்டா, இது வந்து தண்ணிக்குள்ளே கரைக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை விட வந்து இது வந்து பேஸஸோடு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது என்று சொல்லி நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து சில சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னால், இந்த ஹெக்ஸா அக்வா அலுமினியம் 3 அயர்ன் அதாவது Al2+ அக்வஸை வந்து ஒரு வாட்டர், அதுக்கு வந்து ஒரு வாட்டரை நாங்கள் சேர்க்கும் போது என்ன வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னால், AlOH H2O 2+ அயர்ன் அதாவது வந்து பென்டா அக்வா வாட்டரை வந்து நாங்கள் அக்வான்னு சொல்லி IUPAC நோமென்க்ளேச்சரின் படி சொல்லுவோம். அப்போ பென்டா அக்வா இந்த OH- வந்து நாங்கள் என்ன சொல்லி சொல்லுவோம் என்றால் ஹைட்ரோக்சிடோன் நாங்கள் சொல்லி சொல்லுவோம், அயன் என்று சொல்லி வரும். அதாவது வந்து பென்டா அக்வா ஹைட்ரோக்சிடோ அலுமினியம் 3 அயர்ன். அதோடு வந்து பார்த்தோம்னா ஒரு ஹைட்ரோனியம் அயனும் வந்து வரும், H3O+ வந்து வரும். அந்த அதாவது வந்து பென்டா அக்வா ஹைட்ரோக்சிடோ அலுமினியம் அயன் இருக்கில்லோ, அதுக்கு வந்து இன்னொரு வாட்டரை சேர்க்கும்போது வந்து என்ன வரப்போதுண்டால் டெட்ரா, 4 வாட்டர் இருக்க போகுது. டெட்ரா அக்வா டை, அதாவது வந்து OH- வந்து 2 இருக்க போகுது. ஸோ டை ஹைட்ரோக்சிடோ அலுமினியம் அயன். அப்போ வந்து ஒரு ஹெக்ஸா அக்வா அலுமினியம் அயனுக்கு வந்து நாங்கள் 2 வாட்டரை சேர்க்கும்போது டெட்ரா அக்வா டை ஹைட்ரோக்சிடோ அலுமினியம் அயனோட 2 H3O+ 2 ஹைட்ரோனியம் அயன் வந்து வரப்போகிறது. அடுத்த விஷயம் வந்து இந்த Al3+ அக்வஸ் வந்து பேசஸோட எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 3 OH- சேர்க்கும்போது, அதாவது வந்து லிமிட்டடாக வந்து பேச நாங்கள் சேர்க்கும் போது என்ன நடக்க போதுண்டால் AlOH3 என்ற ஒரு ஒயிட் ஜெலாட்டினஸ் பிரிசிபிடேட்டை வந்து ஃபார்ம் பண்ண போகுது. அது வந்து ஒரு ஜெல் மாதிரியான சப்ஸ்டன்ஸாக வந்து இருக்க போகிறது. இந்த Al3+ அக்வஸை வந்து நாங்கள் நார்மலாக வந்து எக்ஸஸ் ஸ்ட்ராங் பேஸஸோடு ஆட் பண்ணும்போது AlOH4- வந்து ஃபார்ம் பண்ண போகுது. ஆனால் இது வந்து பார்த்தோம்னால் NH4OH அதாவது வந்து அமோனியாண்ட அக்வஸ் அமோனியாவோட ரியாக்ட் பண்ணுமானு சொல்லி பார்த்தோம்னா ரியாக்ட் பண்ணாது. அதாவது வந்து எக்ஸஸாக இருக்கிறதோட ரியாக்ட் பண்ணாது. நார்மலாக வந்து Al3+ OH- வந்து AlOH3 ஃபார்ம் பண்ணிக்கொள்ளும். தொடர்ந்து அது வந்து ரியாக்ட் பண்ணி, அதாவது வந்து AlOH3 ஒரு OH- சேர்ந்தால் தான் என்ன AlOH4- வந்து வரும். ஆனால் இங்கே வந்து இது வேற அதேன்னு சொல்லி பார்த்தோம்னால் இந்த NH4OH வந்து அக்வஸ் ஆனால் அமோனியா தண்ணியில் கரைக்கும் போது இந்த NH4OH வரும். இது வந்து எக்ஸஸில் இருக்கும்போது இதோட ரியாக்ட் பண்ணி என்ன வரணும் என்றால் அமைன்ஸ் தான் வரும். NH3 என்ற ஒரு லிகான்ஸை வந்து கொண்டு வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணி கொள்ளணும். அது வந்து அலுமினியத்தால் முடியாது, ஏன்னா அங்கே வந்து வெட்டு டியோபிட்டல்ஸ் இருக்கிறது தான் காரணம் என்று சொல்லி சொல்லினோம். அதனால் வந்து இது வந்து எக்ஸஸ் NH4OH வந்து ரியாக்ட் பண்ணாது. ஆனால் வந்து NaOH வந்து எக்ஸஸாக வந்து இருக்கும்போது என்ன செய்ய போகுதுன்னா இது வந்து ரியாக்ட் பண்ணி வந்து AlOH4- ரெண்டு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து நாங்கள் இது ஃபார்ம் பண்ணி கொள்ளும். அடுத்த விஷயம் வந்து அலம்ஸ் என்று சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அலம்ஸ்ண்டா என்னென்னு சொல்லி பார்த்தோம்னால் ஒரு மொனோவலண்ட் அல்லது ட்ரைவலண்ட் கட்டையன், அதாவது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அல்லது 3 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கட்டையன் வந்து என்ன செய்ய போகிறார் என்றால் 24 H2O அலுமினியம் சோல்ஸோடையும் சேர்ந்து அலம் சோப் வந்து ஃபார்ம் பண்ணிக்கொள்ள போகுது. அதாவது வந்து உதாரணத்துக்கு வந்து K2SO4.Al2SO4 3.24H2O வந்து ஒரு அலம் சோல்ட். இந்த அலம் சோல்ட் வந்து இந்த ட்ரைவலன் அல்ல மொனோவலண்ட் கேட்டையன்ஸை வந்து எடுக்கிறதுக்கு வந்து லெபோரட்டரியில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுவோம். அதாவது வந்து மொனோவலண்ட் அல்லது ட்ரைவலன் கேட்டையன் அலுமினியம் சோல்ஸோடையும் 24 H2O 24 வாட்டர் மாலிக்யூலோடையும் சேர்த்து இந்த அலம் சோல்ஸை ஃபார்ம் பண்ண போது இந்த அலம் சோல்ஸ் வந்து என்ன செய்ய போகுது, லெபோரட்டரியில் வந்து நாங்கள் வந்து அயன்ஸை எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி கொள்ளுவோம். அடுத்த விஷயம் என்ன செய்ய போகிறப்பண்டால் இந்த AlCl3 as dimer, இந்த AlCl3 வந்து லோ டெம்பரேச்சரில் வந்து குறைஞ்ச அளவு டெம்பரேச்சரில் வந்து Al2Cl6 என்ற ஃபார்முலா இருக்க போது, டைமர் ஃபார்முலா இருக்க போது, அதை வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம்னால்
இந்த குளோரின் இந்த ரெண்டு ALCl3 இந்த குளோரின் இருக்கிற லோன் பேர் இந்த அலுமினியத்துக்கு இந்த ALCl3 இருக்கிற குளோரின் ஒரு லோன் பேர் இந்த அலுமினியத்துக்கும் ஃபோம் பண்ணி போய் வந்து Al2Cl6 என்ற ஒரு கம்பவுண்டை வந்து ஃபோம் பண்ண போது அதை ஏன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோமே இந்த அப்படி ஒரு வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து ALCl3 எடுத்துக்கொண்டோம்னால் அதில் அலுமினியத்துண்ட ஒபிட்டல் டயக்ரத்தை கருந்தோம்னா அப்படி தான் இருக்க போகுது. அதாவது வந்து இந்த நீலக்கலரில் காட்டியிருக்கிறோமில்லோ இந்த நீலக்கலரில் காட்டியிருக்கிற இந்த நீலக்கலரில் காட்டியிருக்கிறோமில்லோ இந்த நீலக்கலரில் காட்டியிருக்கிறது அலுமினியத்தின எலக்ட்ரான்ஸ். இந்த ரெட் கலரில் காட்டியிருக்கிறோம் இந்த ரெட் கலரில் காட்டியிருக்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா குளோரின் வந்து இதுக்கு கொடுத்த இதுண்ட இதுக்கு வந்து ஷேர் பண்ணி கொண்ட வந்து எலக்ட்ரான்ஸை வந்து நாங்கள் இதில் காட்டுவோம். இப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஒரு வேக்கண்டான பி ஒபிட்டல் இருக்க போகிறது. இந்த வேக்கண்ட் பி ஒபிட்டல் சும்மா இருப்பாரோ இவருக்கு வந்து எலக்ட்ரான்ஸை வாங்க வந்து முழுமையடைய தான் பார்ப்பார். அப்போ வந்து இன்னொரு அலுமினியம் குளோரைட் இப்போ ரெண்டு அலுமினியம் குளோரைட்டில் வந்து ஒரு அலுமினியம் குளோரைட்டும் இன்னொரு அலுமினியம் குளோரைட்டும் வந்து டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணி கொண்டு போகுது. இந்த டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணி கொண்டு என்ன செய்ய போகுது அதோட எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நேச்சரை வந்து இல்லாமல் பண்ணிக்கொள்ள போகுது. இப்போ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் வரலாம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னால் இந்த அலுமினியம் குளோரைடு இப்படி டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ண போது BCl3 போரன் ட்ரை குளோரைட் வந்து என்ன செய்ய போகுது என்னென்னு வந்து அவர் அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன் நேச்சரை வந்து ஃபார்ம் பண்ணி இல்லாமல் பண்ணுவார் அவரும் டைமரை ஃபார்ம் பண்ணுவாரா ரெண்டு வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த BCl3 வந்து டைமரை ஃபார்ம் பண்ணி கொள்ளாது. ஸோ அது எப்படி அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன் நேச்சரை இல்லாமல் பண்ண போதுன்றால் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது நைட்ரஜன் குளோரைட்டை பற்றி பார்த்தோம்னால் இந்த நைட்ரஜன் குளோரைட்டில் இருக்கிற நைட்ரஜனுக்கு வந்து ரெண்டு எலக்ட்ரான் ஒரு லோன் பேர் செட்டு வந்து என்ன செய்ய போகிறார் சும்மா இருக்க போகிறார். இந்த லோன் பேர் வந்து என்ன செய்ய போகிறார் என்றால் இங்கே போக போகிறார் BCl3 ஃபோம் போக போகிறார். அதாவது வந்து ஒரு டேட்டி போண்டை வந்து என்ன செய்ய போதுன்றால் ஃபோம் பண்ண போகுது ஒரு டேட்டி போன். இதான் அந்த டேட்டி போன். இப்படி ஒரு டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணி கொள்ளதான் வந்து BCl3 அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன் நேச்சர்லேருந்து என்ன செய்ய போகிறார் எஸ்கேப் ஆக போகிறார். அடுத்த விஷயம் வந்து எக்ஸாமில் வந்து கேள்வி கேட்குற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது வந்து கேட்கப்படுற கேள்வியில் வந்து இந்த கேள்வி வந்து திருப்பி கேட்டிருக்கணும். அது என்ன கேள்வின்னு சொல்லி பார்த்தோம்னால் Al3+ வந்து Al3+ அக்வஸை வந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு சின்ன ப்ராசஸ் தான். இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால் இந்த ரியாக்ஷன் மாதிரி தான் பெரிலியமும் சிங்கும் ரியாக்ட் பண்ண போது. அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னால் இந்த அலுமினியத்துக்கு வந்து எக்ஸஸ் NaOH அதாவது NaOH வந்து அதிக அளவில் எக்ஸஸாக சேர்க்கும் போது என்ன நடக்க போதுன்றால் NaAlO2 அதாவது வந்து NaAlOH4- NaAlOH4- தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் NaAlO2 வந்து இன்னொரு வடிவத்தில் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இந்த NaAlO2 அதோட வந்து ஹைட்ரஜன் கேஸையும் ஃபார்ம் பண்ண போகுது. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா இந்த NaAlO2 வந்து HCl வந்து ட்ரொப்வைஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து ட்ரொப்வைஸாக சேர்க்க போகிறோம். அப்படி சேர்க்கும்போது அதை என்ன செய்ய போதுன்றால் AlOH3 ஜெலாட்டினஸ் பிரிசிபிடேட்டை வந்து ஃபார்ம் பண்ண போகுது. பேன் இந்த AlOH3 வந்து HCl வந்து எக்ஸஸாக சேர்க்க போகிறோம். முதல் ட்ரொப்வைஸாக சேர்ந்துனாங்களோ ஒரு துளி துளியாக ஊற்றினாங்க. அடுத்து வந்து எக்ஸஸாக வந்து அப்படியே ஊத்த போகிறோம். ஊற்றும் போது வந்து அங்கே அலுமினியம் குளோரைட் அதாவது வந்து Al3+ வந்து வரப்போகிறது. இதே மாதிரி தான் இந்த பெரிலியமும் சிங்கும் வந்து ரியாக்ட் பண்ண போகிறார். அவையும் வந்து இந்த ஒயிட் ஜெலாட்டினஸ் ப்ரிசிபிடேட்டை தான் என்ன செய்ய போகிறார் ஃபார்ம் பண்ண போகிறார். இப்போ கேள்வி எப்படி கேட்கலாம் என்றால் அதாவது வந்து ஒரு மெட்டலுக்கு எக்ஸன்ற ஒரு மெட்டலுக்குள்ள முதல் வந்து NaOH வந்து நாங்கள் எக்ஸஸாக சேர்க்கும்போது அங்கே வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வருது. பேர்ந்து அதுக்கு வந்து HCl வந்து ட்ரொப்வைஸாக விடும்போது ஒரு ஒயிட் ஜெலாட்டினஸ் ப்ரிசிபிடேட் வரப்போகுது. அதுக்கு வந்து HCl சேர்க்கும்போது ஒரு அயன் வரப்போகுது. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்தாலே வந்து நாங்கள் பெரிலியம் அல்லது ஜிங்க் அல்லது அலுமினியம்னு சொல்லி வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் கேள்வி வந்து ஈஸியாக அணுகி கொண்டு இதில் எந்த எலிமெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அங்கால சார டேட்டாஸை வச்சுக்கொண்டு.
ஸோ நாங்கள் இந்த ஸ்லைட்ஸில் வந்து நாங்கள் குரூப் 13 எலிமெண்ட்ஸை பற்றி பார்த்துனாங்க. இதில் வந்து முதலாவது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்த்துனாங்க. இப்போ இந்த போரன்ண்ட அது ஒரு மெட்டலைட், அது இந்த ஜாயண்ட் கோவலன் லட்டிஸை பற்றி பார்த்துனாங்க. இப்போ இந்த அலுமினியத்தின ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்த்துனாங்க. அலுமினியத்தின ரியாக்ஷன்ஸ், அதுலேயும் வந்து அலுமினியம் மெட்டலோட ரியாக்ஷன், மெட்டலின் ரியாக்ஷன், அலுமினியம் 3+ அக்வோஸின் ரியாக்ஷன்ஸை பற்றி பார்த்துனாங்க. அலம் சோர்ஸை பற்றி பார்த்துனாங்க. அடுத்த விஷயம் வந்து ALCl3 எப்படி டைமராக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துனாங்க. கடைசியாக வந்து எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வியை பற்றி நாங்கள் வந்து பார்த்துனாங்க. இந்த அவ்வளோ விஷயம் வந்து விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாணவனாக நான் இவ்வளத்தையும் செய்கிறதுக்கு எனக்கு உதவிய யாழ்ப்பாண இந்து கல்லூரி சமூகத்துக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது சீனானிருத்பவன்.